ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லோரும் கேட்ட மாதிரி ஸ்லங்கன் ஸ்டைலில் பீஃப் தகடி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயுமே போல இல்லாமல் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வித்தியாசமான பீஃப் தகடி தான் செய்ய போகிறேன். பார்க்கலாமா? ஓகே. எல்லோரும் வளமையாகவே அரிசி மாலை தான் தக்காளி செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி கோதுமை மாலை தான் செய்ய போகிறேன். நான் இதில் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பவுலில் 500 கிராம் மாட்டிறைச்சியை எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, அதே மாதிரி க்ரீன் சில்லி 2, அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, அது கூடவே 4-5 பல் பூண்டு, 2-3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அது மாதிரி கருவேப்பட்ட 4-5 துண்டு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அது கூடவே சின்ன துண்டு ரம்பு, வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே பீஃப்ல ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, ரம்பு, பூண்டு, அது மூணையுமே வேறையாகவே எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசியை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எடுத்திருக்கேன், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கொள்ளுறேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் நச்சிரகம் சேர்த்துக்கொள்ளுறேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் டர்மெரிக் பவுடர். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள தான் ஈக்குது. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இருந்தால் கட்டாயமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லையும் தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பீஃப் கறி எடுக்கிற டைமில் நீங்கள் சின்ன துண்டுகளாக போட்டால் கரையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நீங்கள் பெரிய துண்டுகளாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி ஒன்றில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து அதில் கடுகை போட்டு பொரிய வச்சுக்க வேணும். கூடவே எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, ரம்பு, பூண்டு இதெல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்க வேணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பீஃப் கறியை எண்ணெயில் கொட்ட தான் ஆகிக்குது. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லாவே வேக வச்சுக்கொள்ள வேணும். வளமையாக பீஃப் கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கறி வேகம் வரைக்கும் தக்காளி செய்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் 3 கப் அளவு கோதுமை மா, அதாவது 500 கிராம் கோதுமை மா எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கறிக்கு நாங்கள் உப்பு சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கவனமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கறி நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இந்த கறி வேக வச்ச தனியால் தான் நான் இன்றைக்கி மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் இதில் இருந்து மா பிசைகிறதுக்கு தேவையான அளவு இறைச்சி வேக வச்ச தண்ணியதே எடுத்துக்கிறேன். நான் இப்போது மாவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுறேன், அதாவது கிளறி எடுத்துக்கொள்ளுறேன். கையில ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கையில் கொஞ்சம் ஆயில தட வைக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பவுல்ஸாக பிடிச்சி அதை ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளின்னு சொன்னால் சும்மாவா? வாய்க்கு டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் வேணும் இல்லையா? ஸோ நான் வீடியோ எடுத்து எடுத்து செய்கிறதால எனக்கு ரொம்பவுமே டைம் எடுக்குது, இது உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே, நான் இப்போ வேக வச்சுருந்த பீஃப் கறியை வேறையாகவே எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். நான் இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன், அதாவது 750 ml தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் 2வது பிழிஞ்சு எடுப்போம் இல்லையா தேங்காய் பால், அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கெட்டியான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கொண்டாலே போதுமானது. உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பவே விளங்கும் நான் எப்படி ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. இதில் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தக்காளி பவுல்ஸ் எல்லாமே அதில் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தக்காளியை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். வேக வச்சதுக்கு அப்புறமா அதில் வேக வச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பீஃப் கறி, அதை அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சு எடுத்தாலே போதுமானது.
கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூஸியாகவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதாவது கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் லூஸான ஆணத்தோடு நீங்கள் இறக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் சட்டிட ஹீட்டுக்கு வந்து தக்காளியில் இருக்கிற ஆணம் இல்லாமல் இறுகி போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜூஸியாகவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பார்க்குறப்பவே உங்கள் எல்லாருக்குமே டெம்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நான் இப்போது சேவ் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் ஒரு ஃபுட்டிஸ் லவராக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணுமா இருந்தால் கட்டாயமாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் முன்ஷி.